कुंभकेशाय विद्महे भाग्यशुक्ताय धीमहि तन्न शिव प्रचोदया तन्नाडुडय शिवमे पोत्रि इन्नाट्टवर्क्कुम इरैवा இறைவா போற்றி வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரஹரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது புதுயுகம் வழங்கும் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர். ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுதல் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சாஸ்திரங்க. இதை வந்து வைதீக சாஸ்திரத்து கூட சேர்ந்து பார்க்கணும். நம்ம வந்து இந்த ஜென்மால வந்து பிறந்திருக்கோம், எதுக்காக இந்த பிறப்பு எடுத்திருக்கோம், எதுக்காக நல்லது எதுக்காக கெட்டது, என்னோட குரு யாரு, எனக்கு வந்து எந்த கிரகங்கள் வழிகாட்டுதலாக இருக்கு, எந்த கிரகங்கள் எனக்கு சரியில்லை. அஸ்ட்ராலஜி வந்து வெறுமனே ஜோதிடம் மாதிரி கேள்விகள் கேட்கறத விட்டுட்டு இதில் ஒரு இருக்கக்கூடிய டெக்னிக்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா சக்ஸஸாக மாறிடும். அப்படிப்பட்ட டெக்னிக் என்ன சார், அதை நிறைய நிகழ்ச்சிகளை நான் உங்களுக்காக சொல்ல இருக்கிறேன். சரி, இன்றைய தினத்தில் நிகழ்ச்சிக்கு போக போகிறோம். நேற்று நான் கேட்ட கேள்வி, ஆரோக்கியம் தரக்கூடிய ஆசனங்கள் நான் கேட்டிருந்தேன். அதாவது அந்த ஆசனத்தில் மகாவதார் பாபாஜி அந்த ஆசனத்தில் இருந்திருப்பார். அந்த ஆசனம் ஒரு காலை இப்படி மேலே மடித்து வச்சு இன்னொரு காலையும் மேலே மடித்து வைக்கக்கூடிய ஆசனம், ஒரு பூவுடைய பேர் பத்மாசனம்னு சொல்லுவாள். அதாவது பத்மம்னா தாமரைன்னு அர்த்தம். ஆக இந்த ஆசனம் நீங்கள் உட்காந்தாலே முதுகு வந்து நேர் கோட்டில் மாறுறது, தியானத்துக்குண்டான யோகத்துக்குண்டான அற்புதமான ஆசனம் இந்த ஆசனம். சரி, இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நட்சத்திர அதிபதினு சொல்லுவாள். அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு அதிபதி இருக்குது. அஸ்வினிக்கு கேது, இப்படி அந்த கேதுவுக்கு மூணு நட்சத்திரம், அஸ்வினி மகம் மூலம். அப்போது சுக்கர பகவானுடைய மூன்று நட்சத்திரங்கள் என்ன, இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். அடுத்தது குட்டி ஸ்டோரி. பெரிய ஆசிரமத்தில் ஒரு குருஜி உட்காந்துட்டு இருக்கார். அந்த குருஜி வந்து அழகாக வகுப்பு எடுத்துட்டு இருக்கும்போது இவர் போய் கேட்குற, சுவாமிஜி எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. அப்போது என்னப்பா உனக்கு கேள்வி, நிறைய விஷயங்கள்லாம் இந்த உலகத்தில் அத்தனை பேர் சாதிக்கிறா, நிறையா ஜெயிச்சுட்டு வரா, நிறையா வெற்றி கொண்டு வரா, நிறையா பேர் வாழ்க்கையில் முன்னேறிட்டு வராங்களே, எனக்கு மட்டும் இந்த திறமை இல்லைன்னு நினைக்கிறேன், நான் என்னதான் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டாராம். அப்படியா, உனக்கு திறமை இல்லையா அப்படின்னு கேட்டார். ஆமாம் சுவாமி, என்னுடைய ஜாதகம் என்னமோ அப்படி இருக்க மாட்டிருக்கு, எனக்கு என்னமோ டைமே ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். உடனே கவலைப்படாத, வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போகிறார். ஒரு மரத்துக்கிட்ட போகிறார். இந்த மரத்தை பார்த்தியா அப்படின்னார். இப்படியே பார்த்துட்டு இருக்கான். இந்த மரத்தில் ஒரு பெரிய ஓட்டை இருக்குது பார்த்தியா. ஆமாம், இது யார், யார் பண்ணது இந்த வேலை அப்படின்னு. செல்ல சுவாமினார், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பாருனர். ஒரு மரம் கொத்தி வந்தது. அந்த மரம் கொத்தி அந்த மூக்குனால கொத்தி 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 அதுக்குண்டான வீடை செஞ்சிட்டுது பத்தியா. ஆமாம், இந்த பலத்தை யாரு கொடுத்தா, இது மற்ற பறவை பண்ணித்து அப்படின்னு சொன்னால் அந்த மூக்கில் காயம் விட்டுரும், ஆனால் அதற்குன்னு இருக்கக்கூடிய சிறப்பு அதுதான் அப்படின்னு சொன்னேன். ஆமாம் சார், அடுத்தது இங்கே வா அப்படின்னு நேராக கூப்பிட்டு போய் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காகம். அந்த காகம் பார்த்துட்டேன்னா அழகாக ஒரு இடத்துல வர்றது, சாப்பிட்றது, போகிறது, இன்னொரு இடத்துல கொண்டு போய் அதை கொடுக்கறது, சாப்பிட்றது, போகிறது, அழகாக அந்த பண்டங்களை வந்து வேற காகத்துக்கு வந்து எடுத்து கொடுக்கறது, இது இருக்கிறது அது பரிமாறிக்கிறது பத்தியா. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளும் ஒற்றுமையும் பாரு. நாலு இடத்துல கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சு சாப்பிட்டு எல்லாரும் கூடி விளையாண்டு சாப்பிட்றது பாரு. இதை இறைவன் கொடுத்த வரம். ஆமாம் சாமி, இதையும் இறைவன் கொடுத்த வரமாட்டதாக இருக்குது. அதே மாதிரி பார்த்துட்டோம்னா ராபிட், நம்ம ஆசிரமத்தில் முயல் இருக்காது பாரு, குடு குடுன்னு ஓடி வரும், அழகாக எடுத்துட்டு திருப்பி கொண்டு போய் ஓடி வச்சிடும். சரி, கொண்டு போய் அங்கே சேமித்து வச்சுட்டே இருக்கு பத்தியா. ஆமாம், இதுதான் இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இறைவன் கொடுத்துருக்கார். எனக்கு திறமை இல்லைன்னு நீ சொன்னேன்னா கிடையாது, அது ஓன் தப்பு, இறைவன் கொடுத்துருக்கார். அது என்ன அப்படிங்கிறத சிந்திச்சுப்பார். என்ன அப்படிங்கிறத நீயே புரிஞ்சுக்கோ, மற்ற வாட்டை கேட்காத. அந்த திறமையை வைத்து நீ வாழ்க்கையில் வெற்றி கொள்ளு. அப்போ எனக்கு திறமையே என்னன்றது எனக்கு புரியலையே சாமி, உன்னை சின்னதுலேருந்து எதுக்காக மற்றவன் உன்னை பாராட்டியிருப்போறோ அந்த தான் உன்னுடைய திறமை, அந்த விஷயத்தை நீ எடுத்து போட்டு நீ சக்ஸஸ் ஆகிடுவே அப்படின்னு சொன்னார். ஆஹா, நான் நல்லா பாடுவேன் அப்போ அதுதானா அப்படின்னார். அப்போ அதுதான், போய் சங்கீதம் கற்றுக்கிட்டார், நன்னா பாடுறார், நிறைய சம்பாதிக்கிறார், சந்தோஷப்படுறார், கொஞ்ச நாள் ஆசிரமத்தில் வந்து திருப்தியாகும், அந்த ஆசிரமத்துலேயே ஒரு நிகழ்ச்சியில் பாடுறார். இந்த மாதிரி நிறைய பேர்த்துடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களாக இருக்குது. இல்லை என்று வருத்தப்படுறத விட இருக்குங்கிற சந்தோஷப்படுறது
மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். சரி, இன்றைய தினத்துல குட்டி ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க நாள் எப்படி இருக்கு பார்க்க போறோம். 11/12/2020 சார்வரி வருஷம் கார்த்திகை மாதம் 26ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சித்திரை. காலை 6:34 நிமிடம். பின்பு சுவாதி. இன்றைய திதி ஏகாதசி. காலை 7:20 நிமிடம் வரை. பின்பு துவாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி மீனராசி. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 மணி வரை. முண்டாசு கவிஞர் கவிதை சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய பாரதியாருடைய பிறந்த நாள் இன்றைய தினம். அது மட்டும் இல்லாத குறையொன்றும் இல்லை மலைமூர்த்தி கண்ணா. இந்த பாடல்களை தந்த எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மாவுடைய நினைவு நாள் இன்றைய தினம். திருப்பதிக்கு போகும்போது வேற பார்த்துட்டுலாம் எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மாவுடைய இந்த சிலையை நம்மளால் பார்க்க முடியும். எவ்வளோ பெரிய வரப்பிரசாதம் பார்த்தல. சரி, இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்த நாள், தேதி பிறந்த நாள், கல்யாண நாள் கொண்டாடுறவாள், புது யுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, சரி இன்னைக்கு 12 ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். மேஷ ராசி என்பர்களே, நம்ம சேமிச்சு வச்சு செலவாக எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருப்போம். திடீர் பணம் வந்துச்சுன்னா ஒரே சந்தோஷம். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மன சங்கடத்தோடு பேசுகிறவாளுக்கெல்லாம் நீங்கள் நிறையா பாராட்டுதல்களை தெரிவித்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன மாற்றங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். திருமண வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும். அன்னோன்யங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். ஒரு சில விஷயங்கள்லாம் நம்மளுக்குள்ள மாற்றங்கள் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் குடும்பத்திலையும் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரங்கள் பட்ட இடத்துலேயே படும்னா கவனம் என்பது தேவையின்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, ஆக்கப்பூர்வமான சிந்தனை. இது நடக்கணும், அது நடக்கணும்னு சொல்லிட்டு நிறையா விஷயத்தை நீங்கள் எண்ணிய காரியங்கள் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நினச்சி அந்த காரியத்தை நோக்கி உங்களுடைய செயல்பாடுகள் இருந்துருக்கும். கஷ்டம் கஷ்டம் சொல்லியிருந்தால் கஷ்டம் தீராது. அதற்கு மாறாக நம்ம என்ன பண்ணணுங்கிறத யோசனைகள் உங்களுக்குள்ளே தோணி அதற்குண்டான முழு எஃபர்ட் போடுவேல் நிச்சயம் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. வேலைக்காக இன்டர்வியூ அட்டன் பண்ணின்னு இருக்கிறவா, புதிய தொழிலுக்குண்டான லோனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான இருக்கும். கடனுக்காக அதீத கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. திருமண விஷயத்தில் நீங்கள் என்ன காரியங்கள் வெற்றிகரமாக இருந்துருக்கோ அம்மா அப்பாவுக்கு எதிர்த்து எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மிதுனராசி என்பர்களே, அனுகூல்யமான நாள். நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துட்டேன்னா சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். திருப்தியான ஒரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன், மற்றவாகிட்ட சொல்லி அந்த காரியத்தை பகிர்ந்துப்பேன். சில நேரம் திருஷ்டியாக கூட மாறலாம். கணவன் மனைக்குள்ளே சில பிரச்சனைகள் ஏற்படும், கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். சில நேரம் நீங்கள் எண்ணிய விஷயங்கள் மற்றவா சொல்லாமல் இருந்துட்டு இருப்பா. நம்மளுடைய சக்ஸஸ் மற்றவாளுடைய சக்ஸஸ் நினச்சிட்டு இருக்குமே, ஆனால் அவள் முகத்திலேயே தெரிஞ்சிடும் நிறைய திருஷ்டி இருக்கிறத. இன்றைய தினத்தில் மிதுனராசி என்பர்களுக்கு மேல் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தோணி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். மேல் படிப்பில் வெற்றிகளும் கூடி வரும். ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமாக, டான்ஸு பாட்டு சம்பந்தமாக குழந்தைகளுக்கு ஆர்வம் இருக்கும்போது அதை நோக்கி அவளை செல்ல விடுங்க. நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, பெரும் முயற்சி பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். விடாது உழைப்பு வெற்றியை தரும். மற்றவா 10 விஷயத்தை பேசினா உங்கள் மனசில் என்ன தோன்றதோ அதை செய்வது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. பிறரை கொண்டு அதாவது கூட்டு தொழிலாக பண்ணலாமா வேண்டாமா, வேண்டான்னு தோணுச்சுன்னா விட்டுருங்க, அதை பற்றி யோசிக்கவே வேண்டியதில்லை. எதிரிகள் அப்படிங்கிறது பார்த்துட்டோம்னா மற்றவா சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டாம். அவளுடைய பார்த்து நட உட பாவனையை பார்த்தாலே உங்களால் புரிந்து கொள்ள முடியும். கடகராசிக்கு அந்த திறமைகள் இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லுவாள். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக்கொள்றதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இறைவனுடைய அனுகிரகத்தில் திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் வேலையாட்கள் மூலமாக. அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் தெரிந்தவா மூலமாக திடீர்னு ஒரு ரெஃபரன்ஸ் மூலமாக ஒரு ஆர்டர் நமக்கு கிடைக்கும், அதிலே ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, அப்பப்போ மனசில் இருக்கக்கூடிய கவலைகள்லாம் போகும். விடாது உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினத்தில் இருந்துருக்கும். யாராவது மன ஆறுதல் தரமாட்டால இப்படி ஒரு பிரச்சனை இருந்துருக்கேன்னு யோசிப்பேன். மற்றவாளை தேடி போகாதீங்க. இறைவன் தான் உங்களுக்கு எல்லாம் விஷயங்களும் வழிகாட்டுதலாக இருந்துருப்பார்.
கடனுக்காக கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. பிறருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க கையெழுத்து ஜாமீன் கையெழுத்து போடுறதெல்லாம் வேண்டாம். அதே சமயத்துல சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் வேலை வாய்ப்பு போன்ற விஷயங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவேன். நீங்க எடுத்த காரியம் வெற்றியாகிறதுக்கு இறைவன் கொடுத்த வரப்பிரசாதமா நிறைய வேண்டுதல் வச்சுக்கிற அந்த காரியங்களும் உங்களுக்கு அமோகமான பலன் இருக்கு. குழந்தைகளை வெளியில கூட்டிட்டு போகும்பொழுது தனியா படும்போது கவனம் என்பது தேவை. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை பார்த்து வச்சுக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்மராசி அன்பர்களுக்கு. கன்னிராசி நேர்களே, சில காரியங்கள்லாம் பார்த்துட்டீங்கன்னா யோகமா யதார்த்தமா நடக்கிறதா இருந்துருக்கும். அதே மாதிரி இன்றைய தினத்திலையும் டக்குன்னு ஒரு சில காரியங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி அப்பப்போ யோசிச்சுப்பேன், நம்ம மட்டும்தான் இவ்வளோ இருக்கு, நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் இருந்ததுன்னா இன்னும் நம்ம 10 மடங்கு முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இடமாற்று எதிர்பார்த்த வாழ்க்கை இடமாற்றங்கள் உண்டு. அப்பப்போ கவலைகள் இருந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். மனசில் ஒரு திடகாத்திரம் தோண்டி வரக்கூடியதாக இருக்கும். புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினமாக இந்த தினம் உண்டு. சில விஷயங்கள்லாம் தாயார் சொல்கிறது, சகோதர சகோதரிகள், யாராவது நண்பர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிப்பில் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் நிகழக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். துலாராசி என்பர்களே, யாரையும் நம்பி ஒரு சில விஷயங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம். நம்ம முன்னாடி ஒன்று பேசுவோம், பின்னாடி ஒன்று போய் வேறு விதமாக பேசுகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. அதே மாதிரி நம்மளும் இல்லாத மனுஷாவை பற்றி பேசுகிறத அறவே தவிர்த்துக்கிறதுனால ஒரு சில காரியங்கள் நம்ம பேசுகிறத விட கவனிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்ல நிறையா கண்டென்ட் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்குது. அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம், ஃபேன்சி ஐட்டம் பண்ணிட்டுருக்கோம், நகை சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கவங்க, அதேமாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கோம், ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கோம், பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோங்க, லோன் ப்ராசஸிங் எடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, ஏஜென்சி எடுத்து பண்ணுறவங்களுக்கு, டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்துருக்கவங்களுக்கு நிறையா மாற்றங்கள் இருக்கும். புதிய புதிய விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்து வைப்பில் நல்லா சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் துளாராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, தன்வந்திரி பகவான் வழிபாடு ஆரோக்கியத்தை பொறுக்கும் அற்புதமான வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, மேன்மையான நாள், நிறையா விஷயங்கள்லாம் நன்மையாக நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது. பல பேர் உங்களை கிண்டல் கேள்வி பேசினா கவலையே பட மாட்டல், எப்படியும் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியும் ஒரு சந்தோஷமும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் பார்த்து ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன். இறைவனுடைய அனுகிரகத்தில் இந்த காரியமெல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்குள்ளான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் தெய்வீக வழிபாட்டோட ஒரு விஷயத்தை ஆரம்பித்து உங்களுக்கு அனுகூலியத்தை தரும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. வயிறு சம்பந்தமான பிரச்சனை இருக்கும்போது அது மருத்துவத்தை அணுகி அதுக்கு சிகிச்சை பெற்றுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். பல பேர் தோற்றுருவேன், அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும்னு பேசுவா, அவள் முன்னாடி ஜெயித்து காமிப்பேல். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள். நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த தினத்தில் பெறுவீங்க. வாகனத்தில் வேகமாக போகிறதோ அறவே தவிர்த்துக்கிறது, இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. ஒத்த தலைவலி, கால் சம்மந்தமான வலி இருந்தது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த வேலையை பண்ணுங்கள். மற்றவாளுக்காக வேலை பண்ணாதீங்க, உங்களுக்காக நீங்கள் வேலையை பண்ணுங்கள். அது உங்களுக்கு மன திருப்தியாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். தெய்வீக வழிபாடு துணை நிற்கக்கூடியதாக இருந்துருக்கும். வீட்டில் ஏதேனும் சின்ன சின்ன விஷயங்கள் இருந்துன்னா உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணலாம். அவளுக்கு ஒரு பெரிய மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பெரிய சண்டை வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒற்றுமையாக இருந்தால் எல்லா காரியத்தையும் சாதிக்கலாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மகர ராசி என்பர்களே, மகிழ்ச்சிகரமான தினம். ஒரு காரியம் நடந்துருமா நடந்துருமான்னு சொல்கிறதுக்குள்ளேயே அந்த காரியம் நடந்துடும். நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சில விஷயங்கள் மற்றவா பெருமை பேசுகிறான்னு வச்சு சந்தோஷப்படாதீங்க. அதில் என்ன சூக்ஷம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். நிறையா பேர்த்த இப்படி சந்திச்சுட்டேல, அதனால் உங்களுக்கு எதுவுமே சாதாரணமாக இருக்கும். ஆனால் சில நேரங்களில் நம்மளுடைய ராசி நட்சத்திரம் நேரம் எல்லா விஷயங்களும் மாற்றக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஃபுட்டு சம்மந்தமான இண்டஸ்ட்ரியில் இருந்துருக்கோம், இரும்பு சம்மந்தமான தொழில் இருந்திருக்கோம், ஷேர் மார்க்கெட்டில் பண்ணிட்டு இருக்கிற வாழ்க்கை அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 5 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தன்வந்திரி பகவான் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கும்பராசி என்பர்களே, ஒரு விஷயத்தை நோக்கி அமைதியாக நம்ம இருந்து அந்த காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இதை இந்த நிலையில் விட்டுறணும். இந்த கெட்ட பழக்கம் நம்மகிட்ட ஆகவே ஆகாது, அது சொல்லிட்டு திருப்பி தொடரப்படாது, அது அப்படியே அறவே விட்டுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு ஸ்பார்க்குன்னு சொல்லுவோம், ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டா டக்குன்னு மனசில் தோணும், அதை பிடிச்சின்னு போயிட்டேன்னா சக்ஸஸ் ஆகிறதுக்குள்ளான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். இறைவன் அனுகிரகத்தில் பல காரியங்களில் அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஹாஸ்பிட்டல் சம்மந்தமாக வச்சுருக்கிறவாளுக்கும் சில புதிய முயற்சியில் திருப்பி இன்னொன்று புதுசாக தொடங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். இடம் சம்மந்தமாக
குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் எல்லாம் தீருகின்ற தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். மீனராசி என்பர்களே போட்டி போட்டுன்னு ஒரு சில காரியத்தை பண்றதை விட அந்த போட்டிகளை கொஞ்சம் விலகி இருந்து பாருங்க. எதுக்காக போட்டி போடணும்னு நீங்களே யோசிப்பீங்க. ஏன்னா நிச்சயமா நீங்க தான் ஜெயிக்க போறாங்க. அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை. ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறவா மறதியில் சில பொருட்களை விடுறது தன்னைத்தானே சில விஷயத்தை எடுத்து சொல்றது ரகசியமா சொல்றேன்னு மத்த வாட்டை சொல்ல வேண்டாம். ஏன்னா அது ரகசியமா பத்து பேருக்கு பரவிடும். முடிஞ்ச அளவுக்கு அமைதியை காத்து ஒரு சில விஷயத்தை கவனித்து பாருங்க. நிச்சயம் மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். யாரையும் நம்பி எல்லா விஷயத்தையும் ஒப்படைக்காதுங்க. பண விஷயத்துல கவனம் என்பது தேவை. சில பொருட்கள் காஸ்ட்லியான பொருட்களை வெளியில கொண்டு போகும்போது கவனம் என்பது தேவை. புதிய தொழில் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி நல்ல லாபத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நபர்கள்லாம் உங்ககிட்ட நல்லபடி பேசுவாங்க. அந்த நல்லபடி பேசுறான்னு அப்படியே நம்பிடாதீங்க. உள்ளபடி அது என்னங்கிறத பார்த்துட்டேன்னா உங்களுக்கு தெரிய அப்படிதான் இருக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சுவாமிமலை முருகப்பெருமான் வழிபாடு சுப்பிரமணியர் வழிபாடு விசேஷ வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் நிறைய பேருக்கு ஒரு விஷயம் இருக்கும். சார் நான் வீட்டுக்கா லோன் வாங்கிட்டு இருக்கேன், அதே மாதிரி பிஸ்னஸ்க்கா லோன் வாங்கிட்டு இருக்கேன், இதுக்காக லோன் இந்த மாதிரி பண விஷயத்துக்காக பிறரை எதிர்பார்த்து நிற்கிறது என்னுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம்? ஆறாம் இடம் தான் கடன் ஸ்தானம்னு சொல்கிறது. இரண்டாம் இடம் பண வரவுன்னு சொல்கிறது. லோனோ இல்லை மற்ற விஷயமோ நம்மளை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜாதகத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஆறாம் இடத்துல இரண்டாம் இடத்துல எதிர்பார்க்கக்கூடிய நல்ல கிரகங்கள் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொன்னால் நமக்கு பெருசாக பாதிப்பு ஏற்படாது. நிறையா பேர் சொல்கிறது உண்டு, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம், ஆறாம் இடம் மறைவு ஸ்தானம், அந்த இடத்துல கெட்ட கிரகங்கள் உட்காந்தா நல்லது தானேன்னு சொல்லுவாள். ஆனால் நல்லது தான், எதுக்கு நல்லது ஆனால் எதுக்கு கெட்டதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜோதிடத்தில் அதில் தான் இருக்கக்கூடிய சூக்ஷமம். ஆறாம் இடத்துல ஒரு சில நல்ல கிரகங்கள் இருந்தால் அந்த நெகட்டிவ், அதாவது நீங்கள் கடன் அல்லது விஷயங்கள் வாங்கினா கூட சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். அதுவே எதிர்மறையான கிரகங்கள் இருந்துன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் லோன் ஏதாவது மாட்டினாலும் அதில் சில ப்ராப்ளங்கள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நல்லது கெட்டதுன்னு ஜோதிட கட்டங்களில் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. சில விஷயத்துக்கு நல்லது சில விஷயத்துக்கு கெட்டதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்டு இருக்கும். அதனால் ரொம்ப அழகாக சூக்ஷமமாக உங்களுடைய ஜாதக கணிப்பில் ஆறாம் இடம் இரண்டாம் இடம் பதினோராம் இடம் இதை மட்டும் சரியாக ஜோதிடர்கிட்ட கேட்டு அதில் நல்ல கிரகங்கள் இருந்துன்னா அதை நோக்கி உங்களுடைய பிரயாணம் இருந்துன்னா சக்ஸஸ்ஃபுல் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சரி, இதை ஒரு பக்கம் வச்சுட்டு எனக்கு பண விஷயங்களில் எதிர்பார்த்த இடத்துல பண வர வரத்துக்கும் பணத்தில் திருப்தி ஆகிறதுக்கும் பணத்தில் எனக்கு நல்ல முன்னேற்றம் ஆகிறதுக்கும் நான் என்ன பண்ணுறது, இதுக்கான ஒரு பரிகாரம் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு கேட்குற வாழ்க்கை இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய பரிகாரம் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம். பிள்ளையாருக்கு பல பெயர்கள் உண்டு. இன்றைக்கி நம்ம பார்க்கறது லக்ஷ்மி கணபதினு சொல்லுவாள். இந்த லக்ஷ்மி கணபதி ரொம்ப விசேஷமானது. அழகாக பிள்ளையாரை மஞ்சளில் பிடிச்சி வச்சுக்கோங்க. பிள்ளையாருக்கு வந்து சந்தனம் குங்குமம் விட்டு பிள்ளையாருக்கு அருகம்புல் விருட்சிப்பூ அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் தாமரை புஷ்பங்கள் எடுத்து வச்சுட்டு பிள்ளையாருக்கு தங்க காசு பொட்டு சின்ன காயினாக வாங்கிக்கோங்க. தங்க காசில் பொட்டு வச்சுக்கோங்க. இல்லைன்னா பரவாயில்ல சந்தனம் குங்குமம் வச்சுக்கலாம். பிள்ளையாருக்கு டெய்லி ஆராதனை பண்ணுறது லக்ஷ்மி கணபதியே நமஹ. பிள்ளையாருடைய மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு அவர் லக்ஷ்மி கணபதியாக பாவித்து கணபதி ஹோம பிரசாதம்னு சொல்லுவாள். அதாவது அவிழ் நெல் பொறி, அதுக்கப்புறம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் கரும்பு சர்க்கரை, அதுக்கப்புறம் கொப்பரை தேங்காய் இதெல்லாம் லேசாக வெட்டி போட்டு லேசாக பார்த்தீங்கன்னா திராட்சை முந்திரி போட்டு நல்லா கலக்கி கொஞ்சம் நெய்யை விட்டு நல்லா கணக்கி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கோம். டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. மனசார வேண்டி பாருங்களே, பிள்ளையாரை வழிபட்டால் எல்லா காரியங்களும் வெற்றி ஆகக்கூடியதாக இருக்கும். அப்புறம் அடுத்த நாள் பார்த்துட்டேன்னா அந்த பிள்ளையார், இதே பிள்ளையாரை வைக்கலாமான்னு நிறையா பேர் கேட்பா. அந்த பிள்ளையாரை அழகாக நம்ம செடிகளுக்கு போட்டு விடலாம், அப்படின்னா ஆராத்தி மாதிரி கரைச்சி விடலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி டெய்லி இந்த மாதிரி பிள்ளையாரை பிடிச்சி பிடிச்சி பூஜை பண்ணணும். பிள்ளையார் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் வடக்கை பார்த்தா கொஞ்சம் நிகழ்த்தி எடுத்து வச்சுடணும். அப்புறம் அடுத்த நாள் வேறு பிள்ளையாரை பிடிச்சி வச்சுக்கணும். இப்படி தினந்தோறும் பண்ணுற வாளுக்கு பெரிய மாற்றங்கள் நிகழும். நிறையா விஷயம் நிறையா சூக்ஷமம் இருக்குது. இந்த சூக்ஷமெல்லாம் நம்ம வேதிக் யோகா லைஃப் கிளாஸஸ்லாம் நம்ம எடுக்க போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வகுப்பு கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அறிவிக்கிறேன். நிச்சயமான நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த பலன்களில் பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான வகுப்பு இந்த வகுப்பு. இது வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டேன், எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டேன். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான வகுப்பு தான் இந்த வேதிக் யோகா லைஃப் கிளாஸுக்கு உண்டான வகுப்பு. இந்த வகுப்புக்கு முன்பதிவு பண்ணுறவா 739739 4829 பதிவு பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியை சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வரி. வேல் வேல் முருகா ஸ்ரீவேல் முருகனு கரகரோகரா. நன்றி.